வணக்கம் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லெசன்ஸ் வந்து கிளாஸ் 2 சிபிஎஸ்இ சிலபஸ் கிளாஸ் 2வோட இங்கிலீஷ் லெசன். இங்கிலீஷோட ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். நான் இங்கிலீஷில் எல்லாத்தையும் ரீட் பண்ணுவேன், ஆனால் தமிழில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் லெசன் சிபிஎஸ்இ சிலபஸ்லேருந்து கிளாஸ் 2 போர்ஷனில் வேர் இஸ் மை ஸ்மைல், சொல்லுங்கள் வேர் இஸ் மை ஸ்மைல். Warm up. Make a pair with your friend and try this. Look at your classmates and smile each time you see them. Count how many smiles you get back. Compare the smiles you get with your friends' smiles. See who get more. அதாவது நீங்களோ உங்க ஃப்ரெண்டோ ஒரு பேர் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேரும் வந்து இனிமே ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சி கிளாஸுக்கு போகும்பொழுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சிரிக்கணும். எத்தனை பேர் உங்களை திருப்பி பார்த்து சிரிக்கிறாங்களோ அதை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு உங்களை பார்த்து அதிகமான நம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிறாங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து அதிகமான நம்பர்ஸ் பீப்புள் சிரிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஓகேவா? இதை ஒரு கேம் மாதிரி வச்சு கண்டக்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஐ wake up with a scowl on my face. I wake up with a scowl on my face. Scowl அப்படின்னா கடுகடுப்பான முகம், அதாவது ரொம்ப கோவமா சிரிப்பே இல்லாம கடுகடுப்பா எந்திரிப்பாங்கல்ல, அந்த ஃபேஸை தான் ஸ்கவுல்னு சொல்லுவாங்க. இந்த பாய் காலையில எந்திரிக்கிறான், இந்த பையன் காலையில எந்திரிக்கும் போதே அவனோட ஃபேஸ் எல்லாம் கடுகடுப்பா இருக்கு. I try to smile but cannot. I think I have lost my smile. அதாவது அவன் ட்ரை பண்ணுறான், ஸ்மைல் பண்ண நல்லா ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனால் ஸ்மைல் பண்ணவே முடியலை. I go to the clown. அவன் என்ன பண்ணுறான், காலையில் எந்திரிக்கிறான். காலையில் எந்திரிச்சதுலேருந்தே அவன் முகம் ரொம்ப ஒரு மாதிரி கடுகடுப்பாக இருக்குது. அவன் ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணுறான், அவனால் ஸ்மைல் பண்ணவே முடியலை. உடனே அவன் என்ன பண்ணான், ஒரு கிளவுன், கிளவுன்னா யார் சொல்லு, ஒரு ஜோக்கர் கிட்ட போகிறான். I go to the clown. Help me. Please help me. Find my smile. அவன் என்ன சொல்கிறானா, கிளவுன் கிட்ட போய் please help me, என்னோட சிரிப்பை கண்டுபிடிச்சி தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளவுன் கிட்ட போய் கேட்குறான். Paint a smile on your face like mine. அதாவது இங்கே பாருங்கள், இங்கே சிரித்த முகமாக இருக்காரு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சிரிப்பை ஒரு பெயிண்ட் மூலமா உன் ஃபேஸ்ல வரைஞ்சுக்கோன்னு இந்த கிளவுன் சொல்றாரு. ஐ பெயிண்ட் அ ஸ்மைல் ஆன் மை ஃபேஸ் பட் ஸ்டில் மை ஸ்மைல் டஸ் நாட் கம் பேக். அதாவது இந்த பாய் என்ன பண்றான், அந்த கிளவுன் சொன்ன மாதிரியே அந்த ஃபேஸ்ல அந்த ஸ்மைலியை வரைஞ்சிக்கிறான். அப்படி இருந்தும் அவனால ஸ்மைல் பண்ண முடியல. அந்த ஃபேஸும் வந்து ஸ்கவுலிங் ஃபேஸா தான் அவனுக்கு தெரியுது. இந்த பேஜ்ல இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் பார்க்கலாமா? ஃபேஸ், F-A-C-E, face. F-A-C-E, face. Scowl, S-C-O-W-L, scowl. Smile, S-M-I-L-E, smile. Clown, C-L-O-W-N, clown. Paint, P-A-I-N-T, paint. எப்போவுமே ஒரு பேஜ் படிக்கும்போது, ஒரு லெசன்ஸ் ரீட் பண்ணும்போது ஹார்ட் வேர்ட்ஸை நோட் பண்ணி அதை ஸ்பெல் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. இந்த பேஜை நான் முதல்ல இருந்து வாசிக்கிறேன். ஐ வேக் அப் வித் அ ஸ்கவுல் ஆன் மை ஃபேஸ். ஐ ட்ரை டு ஸ்மைல் பட் கெனாட். ஐ திங்க் ஐ ஹாவ் லாஸ் மை ஸ்மைல். ஐ கோ டு த கிளவுன். ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஃபைண்ட் மை ஸ்மைல். பெயிண்ட் அ ஸ்மைல் ஆன் யோர் ஃபேஸ் லைக் mine. I paint a smile on my face but still my smile does not come back. புரிஞ்சுதா? ஒரு குழந்தை எந்திரிக்கிறான், அவன் எந்திரிக்கும் போதே கடுகடுப்பா எந்திரிக்கிறான், அவன் ஃபேஸ்ல ஸ்மைல காணும், அவன் ஸ்மைல் பண்ண ட்ரை பண்றான், அவனால ஸ்மைல் பண்ண முடியல. அவன் ஒரு ஜோக்கர் கிட்ட போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட சிரிப்பை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேக்குறான். ஜோக்கர் சொல்றாரு, என்ன மாதிரி ஒரு ஸ்மைலியே உன் முகத்துல வரைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவன் ஸ்மைலி வரைய ட்ரை பண்ணா கூட அது ஸ்கவுலிங் ஃபேஸாக தான் அவனுக்கு அமைது. நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? இப்போ நம்ம செகண்ட் பேஜ் தான் பார்க்க போகிறோம்.
I go to the candy shop. I go to the candy shop. I buy a smiling face candy and eat it. Still, my smile does not come back. I am still sad. இவன் என்ன பண்ணா, கிளவுன் கிட்ட இருந்து நேரா கேண்டி ஷாப்க்கு போனா இந்த பாய். இந்த பாய் என்ன பண்ணா, ஸ்மைலிங் ஃபேஸ் கேண்டி வாங்கி சாப்பிட்டாரு. அப்படி சாப்பிட்டு கூட அவருக்கு ஹாப்பினஸ் வரல, அவர் அப்பவும் ரொம்ப சேடா தான் ஃபீல் பண்ணாரு. ஐ சீ அ லிட்டில் கேர்ள் ஆல் அலவுன் இன் த பார்க். ஷி ஹாஸ் அ பால் பட் நோ ஒன் டு பிளே வித். அதாவது அவர் என்ன பண்ணுறாரு, கேண்டி ஷாப்பில் இருந்து நேராக பார்க்குக்கு போகிறாரு. பார்க்கில் வந்து ஒரு லிட்டில் கேர்ளை பார்க்குறாரு. அவகிட்ட பால் இருக்கு, ஆனால் விளையாட ஆள் இல்லை. அவகிட்ட பால் இருக்கு, விளையாட யாருமே இல்லை. ஐ கோ அப் டு ஹர். ஐ கோ அப் டு ஹர். வி பிளே வித் த பால். இந்த பாய் என்ன பண்ணுறாரு, அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட போய் நம்ம ரெண்டு பேரும் பால் விளையாடலாமான்னு சொல்லி அந்த பிள்ளையும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக பால் விளையாடுறாங்க. த்ரோ த பால், ஐ வில் பி ஹாப்பி டு கேட்ச் இட். அதாவது அந்த குட்டி பொண்ணை பால் போடு நம்ம விளையாடலான்னு கேட்குறான் இந்த பாய். அந்த பாப்பாவும் பாலை தூக்கி போடுறா, இவர் கேட்ச் பிடிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்காங்க. த கேர்ள் இஸ் ஹாப்பி. அந்த பிள்ளையும் அமைதியாக தனியாக உட்காந்துட்டு இருக்கேன். அந்த குட்டி பொண்ணும் இப்போ ஹாப்பி ஆயிட்டான். Even I am happy. My feet begin to skip. I skip and go home. I have a happy feeling. I have a happy feeling. ஸ்கிப்னா என்ன அர்த்தம்னா, இவனும் ஹாப்பி ஆயிட்டான். இவன் என்ன பண்ணுறான், குதிச்சு குதிச்சு வீட்டுக்கு நடந்து வரான். நம்ம ஸ்கிப்பிங் எல்லாம் எப்படி விளையாடுவோம், ஒரு ஸ்கிப்பிங் ரோப் எடுத்து போட்டு குதிச்சு தரையில் நிற்கிறது, குதிச்சு தரையில் நிற்கிறதுன்னு விளையாடுவோம்ல, அதே மாதிரி இந்த பாயும் அவனோட ஸ்மைலை தேடிட்டு இருந்தான். இப்போ அவன் போய் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடினாதான் அது ஸ்மைலிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஹாப்பியாக போய் அந்த அந்த பார்க்கில் தனியாக உட்காந்துட்டு இருந்த பொண்ணோட ஜாலியாக விளையாடிட்டு இவருக்கும் ஹாப்பினஸ்ஸும் ஸ்மைலும் திரும்ப வந்துருச்சு. ஜாலியாக குதிச்சு குதிச்சு வீட்டுக்கு வந்துட்டார். நான் ஒரு தடவைக்கு இன்னொரு முறை படிக்கிறேன். ஐ கோ டு த கேண்டி ஷாப். ஐ கோ டு த கேண்டி ஷாப். I buy a smiling face candy and eat it. Still, my smile does not come back. I am still sad. I see a little girl all alone in the park. She has a ball, but no one to play with. I go up to her. We play with the ball. Throw the ball. I will be happy to catch it. The girl is happy. அவளும் ஹாப்பி. Even I am happy. My feet begin to skip. I skip and go home. I have a happy feeling. அதாவது அவர் குதிச்சு குதிச்சு வீட்டுக்கு போயிட்டார். இந்த செகண்ட் பேஜில் இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஹார்ட் வேர்ட்ஸ் கேண்டி, CANDY, கேண்டி. ஷாப், SHOP, ஷாப். பார்க், PARK, பார்க். அலோன், ALONE, அலோன். பிளே, PLAY, பிளே. ஹாப்பி, HAPPY, ஹாப்பி. ஃபீல், FEEL, ஃபீல். இன்னொரு வேர்டும் சேர்த்துக்கோங்க, ஸ்கிப், SKIP, ஸ்கிப். என்னது, ஸ்கிப், SKIP, ஸ்கிப். தேர்ட் பேஜ் பார்க்க போறோம். நவ் ஐ நோ ஹெல்பிங் அதர்ஸ் மேக்ஸ் தெம் ஹாப்பி. இட் மேக்ஸ் மீ ஹாப்பி டு. அதாவது இப்போ இந்த குட்டி பையன் தெரிஞ்சுக்கிட்டான், மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் போதோ மற்றவங்களோட சேர்ந்து இருக்கும்போது அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நாமும் ஹாப்பியாக இருக்கலான்னு. சம்டைம்ஸ் யுவர் ஸ்மைல் மே கோ அவே, பட் டோன்ட் வரி. ஹெல்ப் அதர்ஸ் டு பி ஹாப்பி அண்ட் சூன் யூ சீ யுவர் ஸ்மைல் கம் பேக். அதாவது இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு சில நேரம் ஹாப்பியாக இல்லாமல் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு உண்மையாக ஹெல்ப் பண்ண தொடங்குனீங்கன்னா
அந்த ஹாப்பினஸ் அடுத்தவங்களுக்கும் வரும், நமக்கும் அந்த ஹாப்பினஸ் தன்னால் வந்துடும், நம்ம முகத்தில் சிரிப்பும் வந்துடும்னு இந்த பாய் சொல்கிறாரு. ஓகேவா? நான் திரும்ப ஒரு வாட்டி வாசி காமிக்கிறேன். நவ் ஐ நோ ஹெல்பிங் அதர்ஸ் மேக்ஸ் தெம் ஹாப்பி. இட் மேக்ஸ் மீ ஹாப்பி டூ. சம்டைம்ஸ் யுவர் ஸ்மைல் மேக் கோ அவே, பட் டோன்ட் வரி, ஹெல்ப் அதர்ஸ் டு பி ஹாப்பி அண்ட் சூன் யூ சீ யுவர் ஸ்மைல் கம் பேக். ஓகேவா? இந்த பேஜில் இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஹார்ட் வேர்ட்ஸ் மேக், MAKE, மேக், ஹெல்ப், HELP, ஹெல்ப், ஒரி, WORRY, ஒரி, சூன், SOON, சூன், பேக், BACK, பேக். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம இந்த லெசனை ஒரு வாட்டி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாசிக்க போகிறோம். இப்போ நீங்கள் லெசன் வாசித்தாதான் போக போக தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லாம் போகும்போது நீங்களே கரெக்டாக அதை படிக்க முடியும். வாங்க முதல்ல இருந்து இந்த லெசனை ரீட் பண்ணிகிட்டே வரலாம். வேர் இஸ் மை ஸ்மைல்? ஐ வேக் அப் வித் அ ஸ்கவுல் ஆன் மை ஃபேஸ். ஐ வேக் அப் வித் அ ஸ்கவுல் ஆன் மை ஃபேஸ். I try to smile but cannot. I try to smile but cannot. I think I have lost my smile. I go to the clown. Help me. Please help me find my smile. Paint a smile on your face like mine. I paint a smile on my face. But still my smile does not come back. I go to the candy shop. I buy a smiling face candy and eat it. Still my smile does not come back. I am still sad. I see a little girl all alone in the park. She has a ball, but no one to play with. I go up to her. We play with the ball. Throw the ball. I will be happy to catch it. The girl is happy. Even I am happy. My feet begin to skip. I skip and go home. I have a happy feelings. Now I know. Helping others makes them happy. It makes me happy too. Sometimes your smile may go away. But don't worry. Help others to be happy and soon you see your smile come back. ஒரு குட்டி பையன் தூங்கி எந்திரிக்கிறான். நான் ஒரு சுருக்கமாக கதையை நரேட் பண்ணுறேன். ஒரு குட்டி பையன் தூங்கி எந்திரிக்கிறான். ஆனால் தூங்கி எழுந்ததுலேருந்தே அவன் முகம் வந்து சிடுசிடுன்னு இருக்குது. அவன் ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனோட ஸ்மைல் பண்ண முடியல. ஏன்னா அவனோட மூட் அவ்வளோ ஆஃபில் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், ஒரு கிளவுன் கிட்ட போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னோட ஸ்மைலை வந்து கொண்டு வாங்க, கண்டுபிடிங்கன்னு சொல்கிறான். உடனே கிளவுன் சொல்கிறாரு, என்ன மாதிரியே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸை நீயும் வரைஞ்சிக்கோன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுவும் இந்த பாய்க்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுவும் அவனுக்கு ஸ்கவுல் ஃபேஸாக தான் இருக்குது. அவன் வந்து ஸ்மைலி தான் வரைகிறான். ஆனால் அவனோட மூடுக்கு அது வந்து ஸ்கவுல் ஃபேஸாக தான் தெரியுது. நேராக இது முடிச்சுட்டு இங்கேருந்து நேராக ஒரு கேண்டி ஷாப்புக்கு போகிறான். அங்கே ஒரு ஸ்மைலிங் கேண்டி வாங்கி சாப்பிட்றான். அப்போவும் அவனோட சிரிப்பு அவன்கிட்ட வரலை. அங்கேருந்து அவன் பார்க்குக்கு போகிறான். பார்க்கில் ஒரு குட்டி பொண்ணு பாலோடு உட்காந்துட்டுருக்கா. அவளுக்கு விளையாட ஆளே இல்லை. உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணுக்கு போய் கம்பெனி கொடுத்து பாலை த்ரோ பண்ணு, நீயும் நானும் விளையாடலான்னு சொல்கிறான். அந்த பொண்ணும் ஹாப்பியாக பால் போடுறான். இந்த பாயும் ஹாப்பியாக விளையாடுறான். ஸோ இந்த குட்டி பையனும் ஹாப்பி ஆகிட்டான். அந்த பார்க்கில் தனியாக உட்காந்துருந்த குழந்தையும் ஹாப்பியாக விளையாடினான். இவனுக்கும் இவனோட ஸ்மைல் வந்து, இந்த பாய்க்கும் இவனோட ஸ்மைல் திரும்ப கிடச்சிருச்சு. குதிச்சு ஓடியும் நடையுமா, ஓட்டமும் நடையுமா வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ இந்த குட்டி பையன் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, நம்ம மூட் ஆஃபாக இருக்கும் பொழுது நமக்கு தேவை
ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, அந்த ஹெல்ப்புனால நம்மளோட ஹாப்பினஸும் நம்மக்கிட்ட திரும்ப வந்துடும். இதுதான் இந்த ஸ்டோரி. நான் அடுத்துல ஒர்க் ஷீட்டும் உங்களுக்கான க்வெஸ்சன் ஆன்சர் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஒர்க் ஷீட்டு ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் லெசனோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.